இந்த மாபெரும் மக்கள் கூடலுக்கு தலைமை ஏற்றிருக்கும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இந்த கதராடை அணிந்து இந்த மாபெரும் மக்கள் கூடலுக்கு தலைமையேற்றிருக்கும் எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சில சொற்கள் பேசி பல செயல்கள் புரிந்து சாதனை செய்து வரும் விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் ஐயா வலிவலம் சேரன் அவர்களே, இங்கே நிறைவுரையாற்ற வருகை புரிந்திருக்கின்ற தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர், முதல் முதலாக பூம்புகாரிலிருந்து காவிரிக்காக நடைப்பயணம் புறப்பட்டு மேட்டூர் வரை பரப்புரை செய்து காவிரி உரிமையை மக்களுக்கு விளக்கிய தலைவர் ஐயா பழ நெடுமாறன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய தமிழக தலைவர் உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி அவர்களுடைய அடுத்த நிலை வாரிசாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பேராசிரியர் எஸ் ஏ சின்னசாமி அவர்களே, கடந்த 17ஆம் தேதியிலிருந்து புறப்பட்ட பரப்புரை அணிகளிலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய காவிரி உரிமை மீட்பு குழுவின் தூண்களாக விளங்கக்கூடியவர்களில் ஒருவரான விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அன்பு தோழர் குடந்தை அரசன் அவர்களே, தமிழர் நீதி கட்சியினுடைய தலைவர் அன்பு தோழர் சுபா இளவரசன் அவர்களே, காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் காவிரி தனபாலன் அவர்களே, தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் அன்பு தோழர் கி வெங்கட்ராமன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் மன்னை செல்லச்சாமி அவர்களே, மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தா ஜெயராமன் அவர்களே, விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆறுபாதி கல்யாணம் அவர்களே, கொள்ளிடம் கீழணை பாசன விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் விநாயகமூர்த்தி அவர்களே, கடலூர் மாவட்ட விவசாயிகள் சங்கத்தின் அன்பு தலைவர் ரவீந்திரன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைமை நிலைய பேச்சாளர் அன்பிற்குரிய ஐயா புலவர் ஆதி நெடுஞ்செழியன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியின் தஞ்சை மாவட்ட தலைவர் அன்பு தம்பி சிமியோன் சேவியர்ராஜ் அவர்களே, தமிழக உழவர் முன்னணியின் துணை பொதுச் செயலாளர் அன்பு தோழர் தங்க கென்னடி அவர்களே, தஞ்சை மாவட்ட விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் அன்பு சகோதரர் சுவாமிமலை விமலநாதன் அவர்களே, நாகை மாவட்ட செயலாளர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய நாகை மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி பெரியார் செல்வம் அவர்களே, தமிழக விவசாயிகள் சங்கத்தின் திருச்சி மாவட்ட தலைவர் செயல் தொழிப்புள்ள களப்போராளி ஐயா சின்னதுரை அவர்களே, தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய தஞ்சை மாவட்ட தலைவர் ஐயா மணிமொழியன் அவர்களே, காவிரி விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் பாரதிய கிசான் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ஐயா கண் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா புருஷோத்தமன் அவர்களே, வேதாரண்ய மாவட்ட விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா டி வி ராஜன் அவர்களே, இன்னும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விவசாய இயக்கங்களுடைய அரசியல் இயக்கங்களுடைய தலைவர்களே தோழர்களே,
பெரும் திரளாக கூடியிருக்கும் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புகார் மண்ணில், பழம் பெருமை மிக்க புகார் மண்ணில் புதிய வரலாறு படைக்க நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். புழுதி படிந்த உங்கள் பாதங்களை நான் வணங்க விரும்புகிறேன். லட்சக்கணக்கில் செலவு செய்து, கோடிக்கணக்கில் செலவு செய்து கூட்டுகின்ற கூட்டங்களுக்கு மாறாக அவரவர் சொந்த காசிலே அவரவர் நன்கொடை கொடுத்து நடத்துகின்ற இந்த கூட்டத்திற்கு நீங்கள் திரளாக வந்திருக்கிறீர்கள். பூம்புகாரிலே இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு நம்முடைய அன்பு தம்பிகள் ராஜராஜன், பெரியார் செல்வம், சீர்காழி நடராசன், பெரியசாமி, ஓய்வு பெற்ற நிலவள வங்கி அதிகாரி பெரியசாமி ஆகியோர் கடும் உழைப்பை செலுத்தினார்கள். இந்த பூம்புகாரின் ஆய்வு செம்மலாக, வரலாற்று செல்வங்களை தோண்டி எடுத்து தருபவராக இந்த மண்ணுக்குரிய புலவர் தியாகராசன் அவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த கூட்டம் நடத்துவதற்கு பல்லாற்றானும் துணை நின்றார்கள். இப்படி பல வகைகளில் இந்த கூட்டத்திற்கு உழைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் நான் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்ணில் நாம் இன்று கூடுகிறோம். கடந்த மார்ச் 7ஆம் தேதி மேற்கேத்தாட்டு அணைக்கே, அவர்கள் கட்ட இருக்கின்ற அணை இடத்திற்கே சென்று முற்றுகை போராட்டம் நடத்த தென்கனிக்கோட்டையில் இருந்து பேரணியாக புறப்பட்டோம். 5000 பேர் திரண்டீர்கள். யாரும் அந்த அளவுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. பொதுவாக 5000 என்பது அதிகம் இல்லை என்றாலும், நம்முடைய தமிழ்நாட்டில் காவேரி உரிமை போராட்டத்தில் உழவர்கள் 5000 பேர் திரண்டது என்பது பெரும் சாதனையாக இருந்தது. பலரும் பாராட்டினார்கள். காவிரி உரிமை மீட்பு குழு, காவிரி உரிமை மீட்பு குழு என்பது ஒரு செயலூக்கம் உள்ள கூட்டு தலைமையை கொண்ட குழு. இதற்கு ஒற்றை தலைமை கிடையாது. அவரவர் அமைப்பின் அடையாளத்தை அழித்துவிட்டு இதிலே செயல்பட வேண்டிய தேவையும் இல்லை. இதற்கு ஒற்றை லட்சியம் இருக்கிறது, அது காவிரி உரிமையை மீட்பது. ஒரு நபர் தலைமை இயக்கம் அல்ல. தன்னை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்காக இந்த அமைப்பிலே எந்த தலைவரும் இல்லை. எல்லோரும் கடுமையான உழைப்பாளிகள், எல்லோரும் மக்களோடு மக்களாக வாழ்பவர்கள். அதனால்தான் எளியவர்களாகிய எங்களால் மேற்கேத்தாட்டுக்கு தென்கனிக்கோட்டைக்கு 5000 பேரை திரட்ட முடிந்தது. இன்றைக்கு கடலோரம் இருக்கின்ற நம்முடைய காப்பிய தலைநகரம் காவிரி பூம்பட்டணத்திலே 1000000 திரண்டிருக்கிறீர்கள். இது காவேரி உரிமையின் மீது மக்களுக்குள்ள அக்கறையும், ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் போன்றவையும் நம்மை தூண்டுகின்றன. மக்கள் வருகிறார்கள். ஆனால் இது போதாது என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டங்கள் போதாது. இங்கே பேசிய மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் வித்தியாசமான போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்றார். நான் தனியே ஒரு வித்தியாசமான போராட்டத்தை அறிவிப்பதில்லை, கூட்டாக கலந்து பேசி அனைவர் சார்பாகவும் நான் அதை அறிவிக்க இருக்கிறேன். ஏற்கனவே பேசிவிட்டேன். இன்னும் போக போக நம்முடைய போராட்ட வடிவங்கள் வலுப்பெற வேண்டும். ஊடகத்துறை நண்பர்கள், செய்தி விரைந்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அது தேவை. எனவேதான் நான் இடையிலே இந்த போராட்ட அறிவிப்பை விளக்கக்கூடிய ஒரு சிற்றுரையை செய்ய விரும்புகிறேன். அது என்னை பொறுத்தவரை அதுதான் முற்றுரை, மறுபடியும் பேசப்போவதில்லை. காவிரி
உரிமை மீட்கப்படாவிட்டால் புலம்பெயர்ந்து போவோம் என்று ஜெயராமன் இங்கே குறிப்பிட்டார். அருணாச்சல பிரதேசம் போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் இந்த பூம்புகாரின் பெருமையை சொல்லும் பொழுது பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் பதியழுவு அரியா பழங்குடி கெழிய பொது அரு சிறப்பின் புகார் என்று குறிப்பிட்டார். பதியழு அரியா என்றால் பிழைப்பதற்காக ஊரை விட்டு ஓடிப்போய் வேறு இடத்தில் வாழ்வு தேட வேண்டிய தேவையற்ற அப்படிப்பட்ட வறுமையுற்ற வாய்ப்புகளற்ற ஒரு நகரம் அல்ல பூம்புகார். இது பொதியமலை தோன்றிய காலத்திலிருந்து இமயமலை தோன்றிய காலத்திலிருந்து அவை எப்படி இருக்கின்றனவோ அப்படியே புகழோடு இந்த புகார் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் வெளியே போய் வேலை தேட தேவையில்லை, இந்த நகரத்திலேயே எல்லாம் இருக்கிறது என்ற பொருளில் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே குறிப்பிட்டார். சூரியனை போற்றியவர், நிலவை போற்றியவர், மழையை போற்றியவர், அந்த வரிசையில் வைத்து புகார் நகரத்தையும் போற்றினார். பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என்றார். அப்படிப்பட்ட நகரத்தில் நாம் கூடி நம்முடைய வரலாற்று பெருமைகளை நினைவு கூறும் பொழுது நம்முடைய போர்க்குணம் அதிகமாகும், உரிமையை மீட்கக்கூடிய எண்ணம் வளரும் என்ற நிலையிலேதான் காவிரி கடலோடு கலக்கக்கூடிய இந்த நகரத்திலே இந்த கூட்டத்தை நடத்தி இதிலே போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். இந்திய அரசுக்குத்தான் நாம் கோரிக்கை வைத்து 3 நாள் பயணம் நடத்தினோம். 1, கர்நாடகம் மேற்கே தாட்டு பகுதியில் புதிதாக 4 அணைகள் கட்ட இருக்கிறது. அந்த 4 அணைகளின் கொள்ளளவு 70 TMC என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது கட்டப்பட்டு விட்டால் 1 சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு மேட்டூருக்கு வர வாய்ப்பில்லை. எந்த ஆண்டும் சரி உபரி தண்ணீராக 20 TMC மேல் வந்ததே இல்லை காவேரியில். அதுவும் ஆண்டுதோறும் உபரி தண்ணீர் வருவது கிடையாது. 2005 கர்நாடகத்து அணைகள் நிரம்பி மேட்டூருக்கு வந்து மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு போனது. அதன் பிறகு 8 ஆண்டு கழித்து 2013 தான் கர்நாடக அணைகள் நிரம்பி மேட்டூர் அணை நிரம்பி காவேரி கடலுக்கு போனது. 20 TMC இருக்கும், அதற்கு மேலே கிடையாது. 70 TMC கொள்ளளவுக்கு அணைகள் கட்டிவிட்டால் 1 சொட்டு தண்ணீர் கூட மேட்டூருக்கு வராது. இப்பொழுது சித்தராமையா காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்லுகிறார், 4 அணைகள் நாங்கள் கட்டி முடித்தாலும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 192 TMC தண்ணீரை தருவோம் என்கிறார். கட்டி முடித்த பிறகு தருவோம் என்கிறீர்களே, இப்பொழுது இருக்கிறதே தண்ணீர். கபினி 100%க்கு 95% நிரம்பிவிட்டது. ஹேமாவதி 95% நிரம்பிவிட்டது. கேரங்கி நிரம்பிவிட்டது. கேஆர் சாகருடன் கிருஷ்ணராஜ சாகருடைய மொத்த உயரம் 124 அடி. இப்பொழுது அதில் இருக்கின்ற தண்ணீர் உயரம் 108 அடி. ஏன் தரக்கூடாது? ஜூன் மாதம் 10 TMC தந்திருக்க வேண்டும். இந்த ஜூலை மாதம் 34 TMC தர வேண்டும். ஒரு நொடிக்கு 12,000 கன அடி 24 மணி நேரம் திறந்து விட்டால் அதுதான் ஒரு TMC. ஒரு நொடிக்கு 12,000 கன அடி 24 மணி நேரம் திறந்து விட்டால் அதுதான் ஒரு TMC. இந்த ஜூலை மாதம் 34 TMC தர வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 13,000 கன அடியாவது தொடர்ந்து திறந்து விட வேண்டும். திறந்து விட்டார்களா? இல்லை. நேற்றைக்கு இந்து நாளிதழிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. நாம் போராட்டம் அறிவித்து முசிறியில் இருந்து ஒரு அணி, பேராவூரணியில் இருந்து ஒரு அணி, வேதாரண்யத்திலிருந்து ஒரு அணி, காட்டுமண்டார் கோயிலில் இருந்து ஒரு அணி என்று 4 அணிகள் ஊர் ஊராக பரப்புரை செய்து பூம்புகார் நோக்கி வரப்போகின்றன, வந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தி வந்த பிறகு மத்திய அரசை கண்டித்து போராட்டம் அறிவிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதும் கர்நாடகத்திலே உந்தானால் தண்ணீர் கூடுதலாக திறந்து விட்டிருக்கிறார்கள். 9,113 கன அடி
வியாழக்கிழமை வரை 3731 கனஅடி திறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை மாலை 9113 கனஅடி திறந்து விட்டிருக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு 13000 கனஅடி திறந்து, நீங்கள் 18ஆம் தேதி இன்னைக்கு 19 17ஆம் தேதி திறந்து விட்டிருக்கிறார்கள். 1ஆம் தேதியிலிருந்து அன்றாடம் 13000 கனஅடி திறந்து விட்டால்தான் 34 TMC ஜூலைக்கு உரிய 34 TMC வந்து சேரும். இவர்கள் 17ஆம் தேதி 9000 சுவிட்சம் திறந்து விடுகிறார்கள். 9113 கனஅடி 34 TMC வந்து சேர வாய்ப்பே கிடையாது. ஜூலை மாதத்துக்கு உரிய பங்கு, உங்களிடம் தண்ணீர் இல்லையா என்ன? உங்கள் அணைகளில் தண்ணீர் 100%க்கு 90% அணைகள் நிரம்பி விட்டனவே, ஏன் தமிழ்நாட்டுக்குரிய பங்கு நீரை தரவில்லை? சித்தராமையா சொல்லுகிறார், நான்கு அணைகளும் கட்டியவுடன் உங்களுக்கு தருவோம், ஒத்துக்கொள்ளுங்கள் என்கிறார். ஏன் இப்பொழுது திறக்கவில்லை? எவ்வளவு மோசடிக்காரர்கள், தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை திருடுகிறார்கள். தண்ணீர் திருடர்கள், தண்ணீர் கொள்ளைக்காரர்கள். 13000 9000 கனஅடி திறந்து விடுகிறார்கள். இதே அந்த பத்திரிகையிலே படம் வந்திருக்கிற நண்பர்களே, விவசாயிகள் அந்த ராத்திரியிலும் போராடுகிறார்கள். மண்டியாவிலே, ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே, மத்தூரிலே கன்னட விவசாயிகள், அவர்கள் விவசாய சங்கம் என்ற பெயரிலே வைத்திருக்கிறார்கள். கர்நாடகா ராஜ்ய ரயத்துவா சங்கம், ரயத்தா சங்கம், KRRS கன்னடா சங்கம், அது கன்னட ராஜ்ய ரயத்தா சங்கம். இதே பச்சை துண்டு போட்டுக்கொண்டுதான் போராடுகிறார்கள். மண்டியா மாவட்டத்தில் பல இடங்களில் போராடுகிறார்கள். ஏன் 9000 கனஅடி திறந்து விட்டாய் என்று? யாரோ சில தலைவர்கள் அல்ல, அந்த மண்ணில் உள்ள உழவர்கள், சாதாரண மக்கள் உட்பட தமிழின விரோத மனப்பான்மையில் இருக்கிறார்கள். தமிழர்களுக்கு தண்ணீர் தரக்கூடாது என்பதுதான், எந்த நியாயமும் கிடையாது. ஒரு இன வெறியில் இருக்கிறார்கள். தண்ணீர் பிரச்சனையாக அவர்கள் அதை பார்க்கவில்லை, இன பிரச்சனையாகத்தான் பார்க்கிறார்கள். அங்கேயும் பெரும்பாலோர் இந்துக்கள், இங்கேயும் பெரும்பாலோர் இந்துக்கள், அதையெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை. அவர்களும் இந்திய தேசியம் பேசுகிறார்கள், இங்கும் இந்திய தேசியம் பேசுகிறார்கள், ரெண்டு மாநிலங்களில் இந்தியர்கள், அதையும் பார்க்கவில்லை. அவர்களும் திராவிடர்கள், இவர்களும் திராவிடர்கள், அதையெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் பார்ப்பது, நாங்கள் கன்னடர்கள், தமிழ்நாட்டிலே இருப்பவர்கள் தமிழர்கள், அவர்களுக்கு நாங்கள் தண்ணீர் தர தேவையில்லை. உலக சட்டம் கிடையாது, இந்திய சட்டம் எதுவும் எங்களுக்கு பொருந்தாது என்கிறார்கள், போராடுகிறார்கள். தமிழ்நாட்டு விவசாயிகள் கற்றுக்கொள்ள வேண்டாமா? இதிலிருந்து அவன் புளிச்சையப்பக்காரன் தண்ணீரை வைத்துக் கொண்டு தருவதற்கு எதிராக போராடுகிறான். பசியப்பக்காரன், பாதிக்கப்பட்டவன், குருவை இழந்தவன், உருபவத்தை சம்பாவை இழந்தவன், நாம் போராட வேண்டுமா இல்லையா? இதை கவனிக்க வேண்டும். சரி, இவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, ஜூன் மாதம் இருக்கிறது, கர்நாடக தரம் இருக்கிறது, மத்திய அரசு இதை திறந்துவிட எந்த முயற்சி எடுத்தது? மருத்துவர் ராமதாஸ் ஒரு கடிதம் எழுதினார் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதிக்கு. உமா பாரதி மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரு பதில் கடிதம் போட்டிருக்கிறார், அதை அவர் பத்திரிகைகளில் கொடுத்திருக்கிறார். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று இவர் கடிதம் கேட்டிருக்கிறார். கடிதத்தில் உமா பாரதி சொல்லுகிறார், மேலாண்மை வாரியம் அமைக்காவிட்டால் என்ன, அதற்கு இடையிலே ஒரு இடைக்கால கமிட்டி ஒன்று இருக்கிறது, அது பார்த்துக் கொள்ளும் என்கிறார். ஆமா, உண்மைதான் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட காவிரி மேற்பார்வை குழு என்ற ஒன்று இருக்கிறது. மத்திய நீர்வளத்துறையினுடைய நீர்வளத்துறையின் செயலாளர், அதற்கு தலைவர், அதனுடைய உறுப்பினராக 4 மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள், தலைமை பாசன பொறியாளர்கள் இருக்கிறார்கள். சரி, உமா பாரதியும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் நடுநிலையோடு சட்டத்தை செயல்படுத்துவதாக இருந்தால், இந்த தண்ணீர் ஆண்டு, இந்த சாகுபடி பருவம் ஜூன் மாதம் தொடங்கி இருக்கிறது, உங்கள் பாஷையிலே சொன்னால் கரீஃப் பருவம் தொடங்கி இருக்கிறது, இதற்கு அந்த காவேரி மேற்பார்வை குழுவை ஏன் கூட்டவில்லை? உமா பாரதி அந்த காவேரி மேற்பார்வை குழுவை ஏன் கூட்டவில்லை? இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்குகின்ற சட்ட பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்கு இல்லையா? ஒரு தீர்ப்பாயம், ஒரு நதிநீர் தீர்ப்பாயம் இறுதி தீர்ப்பு கொடுத்து அது அரசியலில் வெளியிடப்பட்டு விட்டால் உச்ச நீதிமன்ற சட்டத்துக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு சமம் என்கிறார்கள்.
1956 இயற்றப்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான தண்ணீர் தகராறு சட்டம், அது செய்யப்பட்ட திருத்தங்கள் இப்படி சொல்லுகின்றன. ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு தான் காவேரி தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பு. எசட்டில் அது போடப்பட்ட பிறகு போடப்பட்டு விட்டது 2013 பிப்ரவரி 19. ஏன் அதை செயல்படுத்த இந்திய அரசு முன்வரவில்லை? கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்டி, அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்கு இல்லை என்று மன்மோகன் சிங்கும் அடம் பிடித்தார், நரேந்திர மோடியும் அதே செய்கிறார். தமிழ்நாட்டை வஞ்சிப்பதில், அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக தமிழ்நாட்டை வஞ்சிப்பதில் காங்கிரஸ் ஆட்சிக்கும் பாஜக ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? என்ன வேறுபாடு இருக்கிறது? அவர்கள் கூட்டவில்லை. தமிழ்நாட்டு அரசு என்ன செய்தது? முதலமைச்சர் ஜெயலலிதா இவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, இதை பெறுவதற்கு முயல வேண்டும் என்று சுண்டு விரலை கூட அசைக்கவில்லையே. காவேரி மேற்பார்வை குழுவை கூட்டு என்று கேட்கலாம் அல்லவா? அவர்கள் கூட்டட்டும், விவாதங்கள் வரட்டும், பயனில்லாமல் கூட போகட்டும், ஒரு அழுத்தம் கிடைக்கும் அல்லவா? ஒரு முயற்சியும் செய்யாமல் சென்னையிலே உட்கார்ந்து கொண்டு, அங்கே ஒரு வக்கீல் பட்டாளத்தை வைத்துக் கொண்டு டெல்லியிலே அவர்களுக்கு மட்டும் பேசி பேசி மனுக்களை தாக்கல் செய்ய சொன்னால் போதுமா? என்ன பலனை அடைந்தீர்கள்? என்ன உரிமையை தமிழ்நாட்டுக்கு தக்க வைத்தீர்கள்? ஏன் இந்த தண்ணீராண்டு ஜூன் தொடங்கிய உடனேயே காவேரி மேற்பார்வை குழுவை கூட்டு என்று டெல்லிக்கு நிர்பந்தம் கொடுக்கவில்லை முதலமைச்சர் ஜெயலலிதா? அன்றாடம் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கும் கலைஞர் கருணாநிதி காவிரி உரிமை மேற்பார்வை குழுவை கூட்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று பாஜக அரசுக்கு வேண்டுகோள் அறிக்கை விடவில்லையே? ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை உள்ளவர் போல கருணாநிதியும் அவர் மகனும் அன்றாடம் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காவேரியில் உங்களுடைய அக்கறை எங்கே போனது? தளபதி ஸ்டாலின் ஊர் ஊராக புதும்பூர் மெருகோடு வருகிறார், அவர் வரட்டும். நாங்கள் யாருக்கும் ஓட்டு போடு என்று சொல்லவில்லை, இவருக்கு ஓட்டு போடாதே என்று சொல்லவில்லை. காவேரி உரிமை மீட்பு குழு அவருடைய விருப்பம். ஆனால் இந்த காவேரியில் அதிமுகவும் திமுகவும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்களாக இருந்து தமிழ்நாட்டின் உரிமையை பறிகொடுத்து விட்டனர். எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும் பொழுது ராமகிருஷ்ண ஹெக்டே இருந்தார் முதல்வராக, இங்கே குண்டுராவ் இருந்தார், பெரிய தண்ணீர் பற்றாக்குறை பஞ்சம் வந்தது. பெங்களூருக்கு எம்ஜிஆர் போனார், அந்த முதலமைச்சர்களை பார்த்து பேசி கொஞ்சம் தண்ணீர் வாங்கினார். நாங்கள் கேட்கிறோம், முதலமைச்சர் ஜெயலலிதா பெங்களூருக்கு போய் சித்தராமையாவை சந்தித்தால் என்ன? சட்டப்படி நீ தர வேண்டியதை தர வேண்டியதானே, தண்ணீர் இருக்கிறது இந்த அணைகளில் எல்லாம் தா என்று கேட்கட்டும், அவர் மறுக்கட்டும். பெங்களூரிலே பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி உங்கள் கருத்தை வெளிப்படுத்துங்கள், ஒரு அழுத்தம் கிடைக்கும் அல்லவா? ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் பதவி அரசியல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டை பலிவாகிவிட்டார்கள். இவர்கள் இரண்டு பேருடைய தைரியத்தில் தான் கன்னடன் என்ன கொஞ்சம் பேர் இந்த காவேரி உரிமை மீட்பு இன்னொரு சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம் கொஞ்சம் போராடும். திமுகவும் அதிமுகவும் செல்வாக்கோடு இருக்கும் வரை எவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அயல் இனத்திற்கு என்ற தைரியத்திலே கன்னடர்களும் மலையாளிகளும் எந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் சட்டம் செய்வதில்லை. மத்திய அரசு நமக்கு நடுநிலையோடு செயல்படுவதில்லை. சுப்ரீம் கோர்ட் ஏன் காலவரம் இல்லாமல் தள்ளிப்படுகிறார்கள்? மத்திய அரசு விரும்பவில்லை, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நியாயம் செய்ய விரும்பல, நாம ஏன் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பயப்படுகிறார்கள். இந்த தண்ணீர் திறந்து விட்டா ராத்திரில போராடுறான், கபினியில ரெண்டு பேரும் வந்து செத்து போனா ஏற்கனவே வாஜ்பாய் பிரதமர் இருக்கும்போது, அந்த பாடும்படி நமக்கு ஏன் வரணும்? தமிழ்நாடு போராடாது, ஒரு பிரச்சனை இல்லை. இதற்காக நாம் போய் ஏன் கர்நாடகத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருகின்ற அளவுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அஞ்சுகிறார்கள், ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அடுத்து ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டுமா இல்லையா? இந்திய அரசுக்கு சட்டத்தை எடுத்து சொல்லி நியாயத்தை சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. இந்திய அரசை பணிய வைத்து தான் நீதியை பெற முடியும், அது நமக்கு தெரிஞ்ச கதையாகிவிட்டது. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போய் குழுவை டெல்லியில பிரதமரை சந்திச்சு இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும் என்று ஒரு அழுத்தம் கொடுங்க, கெசட்ல வெளியிட்டு விட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பது நியாயமா? இது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவுமா? வெறுமனே கண்துடைப்பாக ஏட்டிலே வெளியிட்டு விட்டு
கன்னடர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக இந்த மேலாண்மை வாரியம் அமைக்காமல் இருக்கிறீர்களே என்பதை பேசுங்கள். பேசி டெல்லியில ஒரு அறிக்கையை கொடுங்க, பேசுங்க, எல்லா கட்சியும் திரட்டுங்க, எல்லா சங்கங்களையும் திரட்டுங்கள். டெல்லி பணியவில்லை, நியாயத்தை செய்யவில்லை என்றால் காவேரி எழுச்சி நாள் என்று ஒரு நாளை குறித்து போராட்டத்தை, அணிவகுப்புகளை, ஆர்ப்பாட்டங்களை நீங்களே முன்னின்று நடத்துங்கள். ஆளுங்கட்சியே ஏன் நடத்தக்கூடாது? 68ல் அண்ணா நடத்தினாரு, டெல்லி என்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று எழுச்சி நாள் கடைபிடித்தார். போனாண்டு மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தை நடத்தினார், ஏன் ஜெயலலிதா இங்கே நடத்தக்கூடாது? ரொம்ப துணிச்சல் மிக்க முதலமைச்சர் ஆயிற்றே, ஏன் செய்யக்கூடாது? இதெல்லாம் செய்யக்கூடாது. கருணாநிதி ஜெயலலிதா தினந்தோறு சண்டை போட்டு உலகத்தில் வேற யாரும் மனுஷன் கிடையாது, ரெண்டு பேரும் தான். ரெண்டு பேரோட மட்டுமே கவனம் இருக்க வேண்டும், நீங்கள் பதவி அனுபவிக்க வேண்டும். கரியாளன் கரியாளன் என்கிறோம். தமிழ்ல அரசு என்றால் காவல் என்று பொருள், பாவானதர் தான் சொன்னாரு. அரசு என்றால் காவலன், அரண்மனை என்றால் காவல் மிகுந்த இடம் என்று அர்த்தம், காவல் மிகுந்த மனை. நம்ம அரசியல் அப்படியா இருக்கு தமிழ்நாட்டில்? கரிகாலன் என்றால் அவன் உண்மையான காவலன். அதனாலதான் இளங்கோவடிகள் பாடும் பொழுது இந்த இடத்துல ஓடுது காவேரி, பூவர் சோலை மயிலால புரிந்து கோயில்கள் இசைப்பாட காமர் மாலை அருகசே நடந்தாய் வாழி காவேரி, காமர் மாலை அருகதே நடந்தவெல்லாம் நின்கணவன் நாம வேலின் திறம் கண்டு அறிந்தேன் வாழி காவேரி. இவ்வளவு அழகா ஓடிக்கிட்டு இருக்க பூமாலை சூட்டிக்கொண்டு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, உன் கணவன் கரிகாலன் இருக்கிறானே, அவனுடைய வேல் படையினுடைய திறத்தினால் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். மாற்றார் மறிக்காமல் அடைக்காமல் அவனுடைய வேல் படையின் அவள் காவல் காவல் திறத்தினால் செயல் வன்மையினால் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று அவன் பாடினான். கண்ணகி நீதி கேட்டு மதுரைக்கு போனால் இந்த மண்ணிலிருந்து போன கண்ணகி ஒரு குடிமகள். தேராமண்ணா செப்புவதுடையே ஆராய்ச்சியாத மன்னனே நான் சொல்றதை கேளுதான் சொன்னான். அவனும் உணர்ந்தான் உண்மையே, அவன் வந்து தவறு செய்து விட்டோம், விசாரிக்காமல் கோவலனை குற்றவாளி என்று நினைத்து கொலை செய்ய அனுமதித்து விட்டோம், தவறு என்று உணர்ந்தவன் என்ன சொல்லி சத்தான்? மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என்முதல் பிழைத்தது, மக்களை காப்பாற்றக்கூடிய தென்னாட்டின் காவல் காவல் என்னால் பிழையாகிவிட்டது, கெடுக என் ஆயுள், நான் அழிந்து போகட்டும் என்று சொல்லி செத்து போனதாக சொல்கிறான். காவல் தமிழ்நாட்டு அரசியல் மக்களுக்கு காவலாகவா இருக்கிறது? மக்களை ஏவல் செய்வதற்குத்தான் தமிழ்நாட்டு அரசியல், தவிர மக்களுக்கு காவல் கிடையாது. இங்கெல்லாம் சொன்னார்கள், கர்நாடகத்தில் ஒரு அமைச்சர் இருக்காரு சதானந்த கவுடா, மத்திய சட்ட அமைச்சர் பாஜகக்காரர். அவர் வந்து கடந்த மாதம் 12ஆம் தேதி பெங்களூர்ல பேசுறார், கழிவு நீரை திறந்து விடுவது எங்க உரிமை என்கிறார். 59 கோடி லிட்டர் ரசாயன சாக்கடை கழிவு நீர் ஒரு நாளைக்கு கர்நாடகத்திலிருந்து காவேரியில் கலந்து விடுகிறார்கள். 89 கோடி லிட்டர் ரசாயன சாக்கடை கழிவு நீர் ஒரு நாளைக்கு பினாக்கினி வழியாக தென்பெண்ணையிலே கலந்து விடுகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு. அந்த நாட்டு மந்திரி சிவாஜி ராவ் சட்ட மேலவையிலே அறிவித்துதான் தெரிந்தது, தமிழ்நாடு அரசு தானாக கண்டுபிடிக்கவில்லை. இங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எல்லாம் இருக்கிறது, இவர்களும் கண்டுபிடிக்கவில்லை, அவன் சொன்ன பிறகுதான் தெரிந்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு மனு போட்டிருக்கிறது. அந்த மனு போட்டது குற்றமாம். அவர் சொல்லுகிறார், பெங்களூருவில் இருந்து வெளியாகும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை கர்நாடக அரசு காவேரி ஆற்றில் கலப்பதால் காவிரி நீர் மாசுபட்டுள்ளதாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. இந்த வழக்கை கர்நாடகா சட்டப்படி எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. ஒரு சட்ட மந்திரி, இந்த விவகாரத்தில் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கர்நாடக அரசுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கிறோம். 13ஆம் தேதி தமிழ் இந்து பேப்பர்ல வந்தது. எதிர்கட்சியாக இருந்தாலும் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு துணை செய்ய தயாராக இருக்கிறோம் என்கிறார். தமிழ்நாட்டில் அப்படி எதிர்கட்சி ஆளுங்கட்சி காவேரிக்கு ஒன்றா நிற்குமா? எப்படி உரிமையை பெறுவீங்க? சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் முதன்மை எதிர்கட்சி தலைவரும் ஒன்றா உட்கார்ந்து இந்த காவேரி பிரச்சனையை பேசுவதற்கு தமிழ்நாட்டிலே யோக்கியதை உண்டா, பொறுப்பு உண்டா? பிறகு எப்படி கர்நாடகத்துக்கார மத்திய அரசு சட்டம் பண்ணுவான் தமிழ்நாட்டை? இவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் எப்படி கூட்ட முடியும்? ஜனநாயகத்தின் வடிவமாக உள்ள சட்டமன்றத்திலே முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் முதன்மை எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் இந்த மூணு பேரும் உட்கார்ந்து பேச முடியாது. உட்கார்ந்தா என்ன பண்ணீங்க, சட்டையும் வேட்டையும் கிழிச்சுக்குவீங்களா, புடவை கிழிப்பீங்களா, இல்ல ஒருவர் குரவலை ஒருவர் கடிச்சு ரத்தத்தை குடிப்பீங்களா? என்ன ஒரு அநாகரிக பிறவிகளா தமிழ்நாட்டில் நீங்கள்? எந்த மாநிலத்தில் இந்த வெட்கக்கேடு உண்டு?
நீங்கள் இப்படி இருந்தால் எவன் தமிழ்நாட்டு உரிமையை மதிப்பான் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னால் என்ன? இரண்டாவது அணை கட்டக்கூடாது என்று முல்லை பெரியாறு சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. அணை வலுவாக இருக்கிறது என்று கட்டுவோம் என்கிறார்கள். அனுமதி கொடுக்கிறான் சுற்றுச்சூழல் துறை, எவன் மதிப்பான்? அவர்கள் உங்களைப் போல் அவர்களும் கர்நாடகத்திலே லஞ்சம் வாங்குகிறார்கள். தமிழ்நாட்டு மந்திரிகளைப் போலே கர்நாடகத்திலும் மந்திரிகள் அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குகிறார்கள். பதவிக்காக கட்சி விட்டு கட்சி மாறுகிறார்கள், ஆட்சியை கவிழ்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த நாட்டு மக்கள் பிரச்சனை என்றால் ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள், சேரவில்லை என்றால் அந்த மக்கள் காரை துப்புவார்கள், துரோகி என்பார்கள். தமிழ்நாட்டில் சேரவில்லை என்றால் அந்த நியாயத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் தமிழ் மக்களை மக்களாக குடிமக்களாக இல்லாமல் வெறும் பயனாளிகளாக திமுகவும் அதிமுகவும் மாற்றிவிட்டது. பெனிபிஷியரி சிட்டிசன் அல்ல, பெனிபிஷியரி பயனாளி என்ன நினைப்பான்? குடிமக்கள் தன் நாடு தன் சமூகம் தன் அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திப்பான், எதிர்காலம் பற்றி சிந்திப்பான், துணிச்சலாக தன்னை நம்பி ஒரு போர்க்குணத்தோடு இருப்பான். பயனாளி என்பவன் எதிர்காலத்தை சிந்திக்க மாட்டான், இன்று என்ன கிடைக்கும் என்று பார்ப்பான். போர்க்குணம் அவனுக்கு இருக்கவே இருக்காது, அண்டி பிழைக்கும் நிலைக்கு மாறிவிடுவான். மக்களை அப்படியாக போர்க்குணமற்ற ஒரு அண்டி பிழைக்கக்கூடிய பிரிவினராக ஒரு பகுதி மக்களை இவர்கள் மாற்றிவிட்டார்கள். வெறும் பயனாளிகள், பெனிபிஷியரிஸ். எனவேதான் நமக்கு மக்கள் அதிகமாக வருவதில்லை. இதையெல்லாம் சேர்த்துத்தான் பார்க்க வேண்டும். அந்த தைரியத்தில் தான் நாம் என்ன செய்தாலும் நம்மை மக்கள் சினந்து கொள்ளப் போவதில்லை, துரோகி என்று நமக்கு பட்டம் சூட்டப் போவதில்லை என்று அதிமுகவும் கருதுகிறது, திமுகவும் கருதுகிறது. சின்ன சின்ன அதிமுகக்கள், சின்ன சின்ன திமுகக்கள் இருக்கின்றன வெவ்வேறு பெயர்களில், அவையும் அப்படியே கருதுகின்றன. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இதிலிருந்து மாறி நாம் ஒரு புதிய பாதையை போட்டாக வேண்டும், நம்முடைய உரிமைக்கு போராட வேண்டும். கன்னட விவசாயிகளிடமிருந்து மலையாளிகளிடமிருந்து காங்கிரஸா கம்யூனிஸ்டா அணையை உடைக்க வேண்டும் என்றால் அச்சுதானந்தனும் காங்கிரசும் ஒன்றுதான், கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் ஒன்றுதான். இங்கே அப்படி அல்ல. உரிமையை மீட்பதற்கு எந்த இனத்துக்கும் விரோதமாக அல்ல, இனவெறியை தூண்டுவதற்காக அல்ல, நம் இனத்தை நம் மக்களை பாதுகாப்பதற்காக நாம் போராடித்தான் தீர வேண்டும் என்ற முடிவுக்கு வர வேண்டும். யாரோ பெற்றுத்தர போவதில்லை. எனவே அடுத்த கட்ட போராட்டமாக நாங்கள் சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மூன்று கோரிக்கைகள். புதிய அணைகள் கட்டுவதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் மத்திய அரசு. அரசமைப்பு சட்டத்தின் 355 கீழ் கட்டளை தாக்கீது அனுப்ப வேண்டும், செய்யக்கூடாது என்று. அந்த 355 கீழ் கட்டளை தாக்கீது அனுப்பி செய்யக்கூடாது. ஏன் என்றால் மத்திய அரசுக்கு உட்பட்டது, மாநிலங்களுக்கு இடையிலான நதி காவேரி. ஆர்டிகிள் 262 கீழ் வரக்கூடிய நதி, ஒரு மாநில நதி அல்ல, மாநிலங்களுக்கு இடையில் ஓடக்கூடிய ஆறு. அரசமைப்பு சட்ட விதி 262 கீழ் மத்திய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. மத்திய அரசு மட்டுமே ட்ரிபியூனல் நடுவர் மன்றம் தீர்ப்பாய் அமைக்க அதிகாரம் படைத்தது. எனவே காவேரி மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் தேசிய மயமாக்குங்க, என்ன நம்ம வீட்டு மயமாக இருக்கு? இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலே ஓடுகின்ற ஆறு மத்திய அரசுக்கு உரியது, காவேரி அப்படிப்பட்டது. அந்த 262 அதிகாரத்தை பயன்படுத்தி 355 கீழ் கட்டளை தாக்கியதை கர்நாடகத்துக்கு மத்திய அரசு அனுப்ப வேண்டும். அணைகள் நீ கட்டுவதற்கு திட்டமிடக் கூடாது, வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்க கூடாது என்று நீ செய்ய வேண்டும் என்று இந்திய அரசை கேட்கிறது, இந்த கூட்டம் கேட்டுக் கொள்கிறது. இரண்டாவதாக கழிவு நீரை காவேரியிலும் தென்பெண்ணையிலும் விடக்கூடாது, அதற்கு 355 கீழ் கட்டளை தாக்கியதை கர்நாடகத்துக்கு இந்திய அரசு அனுப்ப வேண்டும். மூன்றாவதாக காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்குமுறை குழு இரண்டையும் உடனடியாக அமைக்க வேண்டும் மத்திய அரசு. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் நம்முடைய தோழர்கள் பயணம் நடத்தி வந்தார்கள். இந்த மூன்று கோரிக்கைகளை இந்திய அரசு நிறைவேற்ற வேண்டும். இதற்கான ஒரு போராட்டமாக, இந்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதுதான், காவிரி என்ற ஒரு இயற்கை வளத்தை பாதுகாத்து தராத இந்திய அரசே காவிரி படுகையில் கிடைக்கக்கூடிய பெட்ரோலியத்தையும் எரிகாற்றையும் எடுக்காதே,
நரிமணம் பனங்குடி முற்றுகை போராட்டம், ஒரு நாள் முழு முற்றுகை போராட்டம். போய் மறித்து கைதாகி வருவதல்ல, பல்லாயிரக்கணக்கானவர்கள் சூழ்ந்து அங்கங்கே வளையமாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு மக்களிடம் கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும். பல இடங்களிலே இப்படி போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. திக்காயத் என்ற ஒரு விவசாயிகள் தலைவர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து லட்சக்கணக்கான மக்களை டெல்லிக்கு அழைத்து சென்று அந்த ராஷ்டிரபதி பவன் என்கிறார்களே குடியரசு மாளிகைக்கு எதிரே உள்ள ஓட் கிளப் மைதானத்தில் உட்கார வைத்து விட்டார். கோரிக்கையை சிலவற்றை நிறைவேற்றிக் கொண்டுதான் வெளியே வந்தார். அப்படி நாம் நம்முடைய பகுதியிலே நாகை மாவட்டத்திலே உள்ள நரிமணம் பனங்குடி பகுதியை அந்த இடத்தின் வாசலில் மட்டுமல்ல அதை சுற்றி முற்றுகையிட வேண்டும். ஒரு நாள் முழுக்க வண்டிகள் மனிதர்கள் ஊழியர்கள் உள்ளே போகக்கூடாது, வெளியே வரக்கூடாது. காலை 6 மணிக்கு தொடங்கிவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரும் போராட்டத்தை செப்டம்பர் 28 திங்கட்கிழமை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய டெல்டா மாவட்டங்களுக்கு, திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, கடலூர் மாவட்டங்களுக்கு எந்த மத்திய மந்திரி வந்தாலும், அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்திருந்தாலும், மத்திய மந்திரி யார் வந்தாலும் கருப்பு கொடி காட்டி திரும்பி போ என்று விரட்டி அடிக்கும் போராட்டம், திரும்பி போ என்று விரட்டி அடிக்கும் போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். அது நாளையிலிருந்து கூட நான் நடத்தலாம். நாம் கொஞ்சம் தயார் செய்து கொண்டு உடனடியாக அடுத்தடுத்து நடத்த வேண்டிய போராட்டம் மத்திய மந்திரிகளை திரும்பி போங்கள் என்று விரட்டி அடிக்கக்கூடிய கருப்பு கொடி போராட்டம். இந்த போராட்டங்களை நாம் நடத்த வேண்டும். இந்த போராட்டத்தை நடத்தி நமது துன்ப துயரங்களை, நம்முடைய வலியை டெல்லிக்கு உணர்த்த வேண்டும். டெல்லிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு கட்சிகளுக்கும் உணர்த்த வேண்டும். தேர்தல் வருகிறது, அதற்கான வேளையில் நீங்கள் தீவிரமாக இறங்கிவிட்டீர்கள். ஆனால் காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனையில் அந்த அக்கறை கிடையாது, யாருக்கும் கிடையாது. ஓராண்டுக்கு முன்பே கிளம்பி விட்டீர்கள். அந்த காலத்திலே சொல்வார்கள், 5 மைலுக்கு அப்பால் ஒரு பிணம் விழுந்தால் கூட கழுகுக்கு மூக்கு வேர்க்கும் என்று. உங்களுக்கு மூக்கு வேர்த்து விட்டது உங்கள் பதவிக்காக, ஆனால் மக்களுக்காக நீங்கள் ஏன் வரக்கூடாது? கரிகால் பெருவளத்தானை விட ஏகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ராஜராஜ சோழனை விட ஏகபோகமாக ஜனநாயகம் உங்களுக்கு வாழ்க்கையை வழங்கியிருக்கிறது. அந்த மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த காவேரி உரிமைக்கு களத்திலே இறங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த மண்ணிலே, புகார் மண்ணிலே ஒரு ஆணை ஏற்கிறோம், உறுதி ஏற்கிறோம். ஒரு சாதாரண பெண், அடக்க ஒடுக்கமாக இருந்த வீட்டு குடும்ப பெண் கண்ணகி, தன் கணவன் அநீதியாக கொலை செய்யப்பட்டான் என்றவுடன் ஒரு பாண்டிய பேரரசின் வாயிலை இடித்து தள்ளி உள்ளே போய் நீதி கேட்டு அந்த நீதியை வென்று எடுத்தாள் அல்லவா? அந்த கண்ணகியின் மேல் ஆணையிட்டு போராடுவோம், உறுதி ஏற்போம், அந்த கண்ணகியின் மேல் ஆணை எடுப்போம். இமயமலை வரை படையெடுத்து சென்று பூம்புகார் வணிகர்களுக்கு பாதை அமைத்துக் கொடுத்தவன் கரிகால் பெருவளத்தான். இமயமலையிலே புலிக்கொடியை ஏற்றிய கரிகால் பெருவளத்தான் பேரிலே ஆணை ஏற்போம். இன்றைக்கும் திபேத்துக்கு பக்கத்திலே இமயமலையில் சோழன் கனவாய் இருக்கிறது, சோழா பாஸ் இருக்கிறது. கரிகாலன் உருவாக்கிய நடைப்பயண பாதை அந்த கரிகால் பெருவளத்தான் பேரில். அவன்தான் வெண்ணியாறு என்ற ஒரு ஆற்றை உருவாக்கினான். கல்லணையை கட்டியது மட்டுமல்ல, வெண்ணி பரந்தலை, நீடாமங்கலம் அம்மாபேட்டைக்கு இடையிலே உள்ள கோயில் வெண்ணி இன்றைக்கு அந்த போரிலே வெற்றி பெற்றான் கரிகாலன் இளம் வயதில். அந்த வெற்றியின் நினைவாக கல்லணை பக்கத்திலே வெண்ணியாறு என்று ஒரு புதிய ஆற்றை வெட்டினான் கரிகாலன். அதுதான் இன்றைக்கு வெண்ணாறு. அந்த கரிகால் பெருவளத்தான் பேரால் அவன் மண்ணில், அவன் காலடிப்பட்ட மண்ணில் நின்று உறுதி ஏற்போம், காவிரி உரிமையை மீட்போம். ராஜராஜ சோழன் அவன் துன்பங்களை அனுபவித்தவன், மக்களுக்காக நல்ல நிர்வாகத்தை தந்தவன். அவன் உய்யக்குண்டான் என்ற ஒரு ஆற்றை வெட்டினான். இன்னைக்கு பெட்டை வாய்த்தலை, பேட்டை வாய்த்தலை என்கிறோம். ராஜராஜ சோழன் வெட்டிய ஆறு வெட்டுவாய்த்தலை, உய்யக்குண்டான் என்பது ராஜராஜனுக்கு ஒரு பட்டம். தன்னுடைய பட்டத்தின் பேரால் மக்களுக்கு ஒரு ஆற்றை வெட்டி கொடுத்தான் சோழ பேரரசன் ராஜராஜன். அதெல்லாம் நம்முடைய பரம்பரை, அந்த ரத்தம் நம்மிலும் ஓடுகிறது. அவர்கள் மேலெல்லாம் ஆணையிட்டு காவேரி உரிமையை மீட்போம், மீட்போம், மீட்போம் என்று உறுதியேற்க கேட்டுக்கொண்டு இந்த போராட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு, ஆதரிக்கும் முகத்தான் உங்கள் கையொலி எழுப்பி ஒப்புதல் தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.